வசலாத்து வசலாம் அலா சையதில் அம்பியாய் அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி தய்யிபீன் வஸஹாபிஹி தாஹிரீன் அம்மா பஅத். ஃபக்கத் கால் அல்லாஹ் தஆலா ஃபி மஹ்கமி தன்ஸீல் வஃபி அல்ஃபுர்கானில் ஹமீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹர் ருஸுல் குலு மினத் தய்யிபாதி வஅமலு ஸாலிஹா. قال النبي صلى الله عليه وسلم خير دينكم الورع. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, எப்பொழுது நாம் கலிமாவை ஏற்றுக்கொண்டு விட்டோமேயானால், கலிமாவை ஒப்புக்கொண்டு நாம் முஸ்லிம் மூமின் என்று நம்மை அடையாளப்படுத்தும் பொழுதே, குர்ஆனுடைய அத்தனை வசனங்களையும் அதில் கூறப்பட்டுள்ளவைகளையும் நாம் ஏற்றுக்கொண்டோம். ஹதீஸுகளில் கூறப்பட்ட அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று நாம் உடன்படிக்கை செய்திருக்கிறோம் அர்த்தம். இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பது, லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது குர்ஆனை ஃபுல்லா அதனுடைய கருத்துக்கள் சட்டங்கள் எல்லாவற்றையும் நாம ஏத்துக்கிட்டோம்னா தான் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்றால் அதற்கு விளக்கமான ஹதீஸுகளை எல்லாவற்றையும் நாம் ஒப்புக்கொண்டோம். அப்ப இந்த குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்கக்கூடிய லட்சோப லட்ச ஹதீஸுகளை ஒட்டு சுருக்கமாக நான்கு ஹதீஸை இமாம் அபூதாவுத் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் நான்கு ஹதீஸை மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த நான்கு ஹதீஸை கடைபிடித்தாலே நீங்க எல்லா ஹதீஸையும் கடைபிடித்த மாதிரி என்று சொல்கிறார். இந்த நான்குலே எல்லாமே அடங்கியிருக்குது. அந்த நான்கு என்ன என்றால், முதலில் இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டே அது பலனடைகின்றன. எல்லா செயல்களும் நம் என்ன எண்ணத்தோடு, உலக ரீதியான செயல்களை நீங்கள் செய்தால் கூட உங்க எண்ணம் நல்லெண்ணமாக இருந்தால் அதற்கும் சவாபு கொடுக்கப்படும். அறுசுவையான உணவை உண்கிறீர்கள், இந்த உணவின் மூலமாக இபாதத் செய்வதற்கு தெம்பு வர வேண்டும், நடுநெற்றியில் நின்று தொழ வேண்டும் என்று இந்த உணவின் மூலமாக சக்தி பெற்று அதை இபாதத்திற்காக வேண்டும் என்று நீங்க நியத்து வச்சுட்டா நீங்க சாப்பிடுறது இபாதத்து. ஏன், இன்னும் சொல்ல போனால் உன்னுடைய மனைவியினுடைய வாயிலே உணவை ஊட்டுவது கூட இபாதத்து. ஆக எல்லா செயல்களையுமே எண்ணத்தை கொண்டு அதை நல்ல மல்களாக மாற்றிவிடலாம். இப்ப நாம இதுக்கு பின்னாலே வரக்கூடிய ஒரே ஒரு ஹதீஸினுடைய தலைப்பின்கள் தான் நாம இன்று பகிர இருக்கிறோம். அந்த நான்கையும் தெரிந்து கொள்வதற்காக அதுக்கு முன்னால முதல்ல சொல்லிடுறேன். அப்ப எல்லா செயல்களும், அப்ப நல்ல அமல் செய்து கெட்ட எண்ணமாக இருந்தால், செஞ்சது நல்ல அமல் வெளித்தோற்றத்துல, எண்ணம் கெட்டதா இருந்தா அதுவே என்ன செய்ய பாழா போயிடும். உலக ரீதியான செயல்களை செய்தால் கூட நல்ல எண்ணமாக இருந்தால் அது நன்மையாகிவிடும். நல்ல அமல் செய்து அதனுடைய நோக்கம் கெட்டதாக இருந்தால் அதுவும் தீயதாகிவிடும். இந்த இமாம் அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார், இரண்டாவது ஹதீஸ் இந்த ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கான ஹதீஸ்ல இருந்து ஒரு நான்கு ஹதீஸை மட்டும் நீங்க பின்பற்றினாலே எல்லாத்தையும் பின்பற்ற மாதிரி சொல்ற விஷயத்துல நம்ம ஒன்றாவது நியத் சொல்லியிருக்கோம். இரண்டாவது, உன்னுடைய சகோதரர் உனக்கு எதை நீ விரும்புகின்றாயோ அதை உன்னுடைய சகோதரனுக்கும் நீ விரும்பும். இப்ப உலகத்துல எந்த சண்டையும் வராது, எந்த பொறாமையும் வராது, எந்த காழ்ப்புணர்ச்சியும் இருக்காது. அப்ப எல்லாவற்றுக்கும் அடித்தளமாக இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸினுடைய தலைப்புகளுக்கு தனியே பேச முடியும். அப்ப பிற சகோதரனுக்கு உங்களுக்கு என்ன விரும்புகின்றாயோ அதை நீங்கள் பிறருக்கு விரும்புங்கள் என்று இரண்டாவது ஹதீஸ். மூன்றாவது ஹதீஸ், ஹுஸ்னுல் இஸ்லாம் ஹுஸ்னுல் மரியில் இஸ்லாம் தர்க்கு மாலா யாயினி. இஸ்லாத்திலே ஒரு மனிதனுக்கு சிறந்தது எது என்றால், தேவையில்லாத விஷயத்தை விட்டுவிடுவேன். அது பேச்சாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும், நம்மளுக்கு தேவையில்லையா அந்த பேச்சை பேசாதீங்க, தேவையில்லையா அதில் நீங்க தலையிட வேண்டாம்.
தற்குமாலாயேன் என்பது மார்க்கத்தின் தூண்களில் ஒன்று. தேவையில்லாதவைகளை அது பேச்சாக செயலாக கொடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் தேவையில்லாத விஷயத்தில் தலையாடாமல் இருந்தாலே அவர் ஒரு மாபெரும் நற்குணத்தில் இருக்கிறார் என்று அர்த்தம். தேவையில்லாத விஷயத்தை விட்டுவிட வேண்டும். இப்ப மூன்று சொல்லியிருக்கின்றேன், நான்காவது தான் இப்ப நம்ம சொல்லப்படக்கூடிய இன்று பேசப்படக்கூடிய ஒரு தலைப்பு. அல் ஹலாலு பையனும் வல் ஹராமு பையனும் உஃபீஹிமா முத்தஷாபிஹாத். பெருமானா சல்லாயசன் சொன்னாங்க, ஹலாலும் தெளிவாக இருக்கிறது, ஹராமும் தெளிவாக இருக்கிறது, இந்த ரெண்டுக்கும் மத்தியில முத்தஷாபிஹாத், இது ஹலாலா ஹராமான சந்தேகமா இருக்குது, அப்படி சந்தேகமா இருக்கிறதையும் நீங்கள் விட்டு விடுங்கள். அப்படி விட்டுவிட்டால் நீங்க தீனினுடைய உச்சத்தை தொட்டு விட்டீர்கள். இந்த நான்கு ஹதீஸை இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த நான்கு கடைபிடித்தாலே நீங்கள் உச்ச நிலையை அடைந்து விடலாம் என்று சொல்கிறார். இப்ப நம்ம நாலாவது விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசணும். மற்ற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் அதுக்கு கீழே பேசக்கூடிய விஷயம், நம்ம எல்லாவற்றையும் நம்ம பேச முடியாது. இப்ப அண்ணலம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அதுதான் பேணுதல் அல் வரா. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய தீன்ல சிறந்தது எது என்றால் பேணுதல் தான். உமர் அலி அல்லாஹ் தாலான் அவர்கள் சொல்வார்கள், நீங்களை நடுநிசையில் நின்று தொழுவதும் அழுவதும் மாத்திரம் தீன் என்று விளங்கிக்கிடாதே, பேணுதல் இருக்கணும். பேணுதல் இல்லாம நீங்க என்ன செய்யுங்க, நடுநிசையில் நின்று தொழுது என்ன பிரயோஜனம் என்று உமர் அலி அல்லாஹ் தாலான் அவர்கள் சொல்வார்கள். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பிரதான மாணவர் முகமது ரஹமத்துல்லா அலி அவர்கள் தான் அபு ஹனீஃபா இமாம் அவர்களுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் உலகத்துக்கு பரப்பினது, அவர்கள் தான் அதை தொகுத்து எழுதினது, பல கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. அவர்களிடம் அவருடைய மாணவர்கள் கேட்டார்கள், பற்றற்ற வாழ்க்கை என்பது அரபில ஜுஹூத் என்று சொல்வது, பற்றற்ற உலக பற்றற்ற வாழ்க்கையை பற்றி நீங்க கிதாபு எழுதலையே என்று கேட்கிறாங்க. முகமது ரஹமத்துல்லா அலி அவங்கள்ட்ட மாணவர்கள் கேட்கிறார்கள், ஜுஹுதை பற்றி நீங்க கிதாப் எழுதலையேன்னு கேக்குறான். அப்ப அவங்க சொல்றாங்க, நான் திஜாரத் வியாபாரத்தை பத்தி எழுதியிருக்கேனா இல்லையா, அந்த ஒன்று போதும். என்ன வியாபாரத்தை பத்தி எழுதுனது எப்படி பற்றற்ற வாழ்க்கை ஆகும் என்று மாணவர்கள் கேட்கிறார்கள். வியாபாரத்தை வியாபாரமாக நேர்த்தியாக அல்லாவிற்கு பயந்து அவன் செய்தாலே அவன் உலக பற்றற்ற வாழ்க்கையில தான் இருக்கிறான். அப்ப வியாபார நேர்த்தியுடனும் ஒழுங்குடனும், அப்ப பற்றற்ற வாழ்க்கை என்பது நாம கம்பளியை போர்த்தி கொண்டு காண்டுக்கு போறது அல்ல, நீங்க என்ன வியாபாரம் செய்கிறீர்களோ அந்த வியாபாரத்தை அல்லாஹ்வுக்கு பயந்து செய்தாலே நீங்கள் பற்றற்ற வாழ்க்கையில தான் இருக்கீங்க, சுகுதோட தான் இருக்கீங்க என்று இமாம் முகமது ரஹ்மத்துல்லா அலி அவர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு விளக்குகின்றார் என்றால், அப்போ பற்றற்ற வாழ்க்கை என்பது துறவியாக போறதல்ல, எல்லா வியாபாரங்களையும் செய்யலாம், எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், அல்லாஹ் வரையறுத்த வரையறைக்குள் இருக்க வேண்டும், சந்தேகமானவற்றை விட்டுவிட வேண்டும். உக்பா அலி அல்லாஹ் தஆலா அன்ஹு அவர்களும் அவருடைய மனைவியும் ஒற்றுமையுடனும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு வயதான பெண்மணி அவர்களை சந்திக்கின்றார்கள், சந்திச்சு சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேரும் என்ன கணவன் மனைவியா, உங்க ரெண்டு பேருக்கு நான் பால் கொடுத்துருக்கேன், நீங்க எப்படி கணவன் மனைவியா ஆக முடியும், ஏன்னா பால்குடி சகோதரியே கணவன் கல்யாணம் முடிக்க முடியாது, பால்குடி உறவில் இருந்தால் அவர்களை திருமணம் முடிக்க முடியாது. இப்போ உங்க ரெண்டு பேருக்கு நான் பால் கொடுத்துருக்கிறேன் என்று ஒரு சொல்லிட்டு போயிட்டாங்க. உக்பார் அலி அல்லாஹ் தஆலா அவர்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போறாங்க. அதாவது ஒரு பெண் சொன்னா அதற்கு சாட்சி வேண்டும், ஆதாரம் வேண்டும், இன்னொரு பெண்ணும் சாட்சி சொல்லணும், மார்க்க சட்டம் அப்படிதான், ஒரு பெண்ணா இருந்தா இன்னொரு பெண்ணும் சேர்ந்து சாட்சி சொல்லணும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த மாதிரி இந்த பெண் சொல்றாங்க, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி ஒரு பேச்சு வந்துடுச்ச என்று மட்டும் சொன்னார்கள். ஒற்றுமையா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த உக்பார் அலி அல்லாஹ் தஆலா அவர்கள் மார்க்க சட்டப்படி ஆதாரம் இருக்கணும். இப்ப நம்மளாம் என்ன செய்வோம், இங்க ஒரு இமாம் சொல்லிட்டோம்னா இன்னொரு மசாலா போய் சட்டத்தை காப்போம்,
அந்த மதரசால சொல்லிட்டாங்கன்னா இன்னொரு மதசால எப்படி ஆகுமாக்க வேண்டும் என்று நாம தேடுவோம். இது எப்படி சரி செய்ய நம்மளுக்கு சாதகமா? சந்தேகமா இருந்தா துறவிடு. கணவன் மனைவியும் பிரிஞ்சுட்டாங்க. இது சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல. சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்த சகாபியர் சாட்சி இல்லாம ஒரு பெண் சொல்றான், ஆதாரமும் இல்ல, யாரும் பார்த்ததாக வேறொருத்தமும் சொல்லல. அப்ப சந்தேகம் வந்துடுச்சு, ரெண்டு பேரும் பிரிந்து விட்டார்கள். இதுதான் ஒஃபீஹிமா முத்தஷாபியா. சந்தேகமா இருக்கக்கூடியதையும் தவிர்த்து விட வேண்டும். அதுதான் பேணுதல் மிக்க வாழ்க்கை என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். ஆக நமக்கு தீனிலே நாம் நிலைத்திருக்கிறோம், தீனிலே சரியாக இருக்கிறோம் என்றால் நீதம் இருக்க வேண்டும், பேணுதல் மிக்கதாக இருக்கலாம். உமர் அலி அல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜரத்துக்கு செய்தவர்களுக்கு 4000 திருகம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அன்பளிப்பு கொடுக்கறாங்க. நிறைய நிதிநிலை உயர்ந்ததுனால முஹாஜிரின்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்கல்ல, அதனால எல்லாத்திற்கும் 4000 திருகம் கொடுக்கறாங்க. உமர் அலி அல்லாஹு தஆலாவுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு 300 திருகம் கொடுக்கறாங்க. 4000 எங்க இருக்கு, 300 எங்க இருக்கு? அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லாஹு அவங்க ஒன்றும் கேட்கல, ஏன் எனக்கு மட்டும் 300 தர்றீங்கன்னு கேட்கல. மற்றவர்கள் கேட்டான், மற்ற சகாபிலையும் அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லாஹு தஆலாவுடைய அடைமொழியே என்ன என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை அனைத்தையும் தேடி தேடி நிறைவேற்றிய ஒரு சஹாபின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உத்தமர் அபு ஹுரைரா அலி அல்லாஹு தஆலாவும் அன்னை ஆயிஷா சித்திக் இந்த ரெண்டு பேருக்கும் அடுத்தாப்புல அதிகமான ஹதீஸை அறிவித்தவர்கள் அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லாஹு தஆலா. அவ்வளவு சிறப்பு மிக்கவங்க. இப்போ மற்ற சஹாபிகள் கேட்கறாங்க, ஏன் அப்துல்லா இப்னு உமருக்கு 300 திருகம் கொடுக்கறீங்க என்று கேட்டவுடன் உமர் அலி அல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க, ஹிஜரத்துக்கு போகும்போது அவர் சின்ன பிள்ளை, எல்லாரும் ஹிஜரத்து அவர்களாக சென்றார்கள், நான் வந்து என் பையனை நான் கூட்டு போனேன். அப்ப அதற்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நான் எனவே நான் என்னுடைய ஆட்சியில நான் நீதமா நடக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் அல் வரா. அவங்க நினைச்சிருந்தா 4000 திருகம் கொடுக்கலாம், நான் கூட்டு போனேன் கைப்பையனா, எனவே மற்றவர்கள் அவர்களாக சென்றார்கள், நான் வந்து என் கையை பிடிச்சுக்கிட்டு நான் கூட்டு போனேன், அதனால அவருக்கு என்ன செய்யல, அந்த மாதிரி கொடுக்க முடியாது. இதுதான் பேணுதல்ங்கிறது. இந்த பேணுதலும் நீதமும் வந்துவிட்டால் நீங்கள் நிலையான தீன்ல இஸ்திகாமத்தாக நிலைத்திருக்கின்றீர்கள் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தீனுடைய அடித்தளமே பேணுதல் தான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக ஹலால் ஹராம் என்பதில் அல்லாஹ் தஆலா திருமறையிலே கூறுவான், யா ஐயுஹர் ருசுல், நபிமார்களை எல்லாத்தையும் அழைச்சு கூறுகின்றான், குலு மின தய்யிபாத், மனமானவைகளை நீங்கள் உண்ணுங்கள், வஅமலு சாலிஹா, நல்ல அமல் செய்யுங்கள். அப்ப தஃப்ஸீர்ல அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுவார்கள், நல்லவைகளையும் மனமானவைகளையும் ஹலால் பியூர் ஹலால உண்ணும் பொழுதுதான் நீங்க நல்ல அமல்களை, நீங்கள் அல்லாஹ் ஒப்புக்கொள்ளக்கூடிய நல்ல அமல்களை நீங்க செய்ய முடியும். நாம நல்ல அமல்கள் செய்யறோம் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அது ஒப்புக்கொள்ளப்படக்கூடியதாக அமைய வேண்டும் என்றால் நம்முடைய உடை, உணவு, பார்வை, செவி எல்லாவற்றிலும் ரிசுக் என்பது நாம் எதையெல்லாம் அனுபவிக்கிறோமோ அதையெல்லாம் ரிசுக்கு. இந்த ரிசுக்கு ஹலாலாக இருக்க வேண்டும். இப்போ வாய்க்குள்ள போறது மாத்திரம் தான் ரிசுக் அல்ல, கண் வழியாக போறதும் ரிசுக்கு தான், காது வழியாக போறதும் ரிசுக்கு தான். அவைகளில் நீங்கள் பேணுதலாக இருந்தால் வாழ்மலு நல்ல அமல்கள் நீங்கள் செய்ய முடியும் என்று. அப்ப நல் அமலுக்கும் இந்த பேணுதலுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை இந்த வசனத்தினுடைய விளக்கத்தில் நமக்கு சொல்வார். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறந்த சஹாபி, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம், யா ரசூலல்லாஹ், என்னுடைய பிரார்த்தனை ஒப்புக்கொள்ள வேண்டும், நான் என்ன கேட்டாலும் அது நடக்கணும், அல்லாஹ் எனக்கு அந்த ஒரு இதை தரணும், அப்ப இதுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லிக் கொடுக்கணும், ரசூலல்லாஹ் துஆ ஒப்புக்கொள்ளப்படாத அந்த இதை ஓதி, இதை ஓதிட்டு நீங்க கேளு
இதை இத்தனை முறை ஓது அப்படி சொல்லல. உன்னுடைய ரிசுக்கை நீ மனமானதாக ஆக்கிக்கொள். உன்னுடைய ரிசுக்கை நீ நல்லதாக ஆக்கிக்கொள்க. உன்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள. அப்போ இப்பவும் நம்ம நினைவு ஊட்டுகின்றோம், ரிசுக் என்பது உணவு குடிப்பு மாத்திரம் அல்ல. நாம் எதையெல்லாம் அனுபவிக்கின்றோமோ அவையெல்லாம் ரிசுக்கு. அவைகளெல்லாம் மனமானதாக இருக்க வேண்டும். அதே போன்று வான்ஃபிகூமின் தையிபாத்து என்று அல்லாஹ் வேறொரு வசனத்தில் சொல்கின்றான், நாம பிறருக்கு கொடுப்பதும் அழகானதாக மனமானதாக நல்லதாக கொடுக்கவே. இதெல்லாம் அந்த நான்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹதீஸ்களிலிருந்து நமக்கு இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே துஆவை, துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நம்முடைய ரிசுக்கு ஹலாலாக இருக்க வேண்டும். சஹத் இப்னு அபி வக்காஸ் அவர்களிடம் ஏதாவது பிரச்சனைனா அவங்க தான் ஓடுவாங்க, நீங்க துஆ செய்யுங்க என்று சொல்வார்கள். உமர் அலி அல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் மீது அவதூறு கூறப்பட்டது. அப்பொழுது அவதூறு கூறியவருக்கு எதிராக அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அதே போன்று நடந்ததாக நாம் சரித்திரத்திலே பார்க்கின்றோம். இப்படி நம்ம எத்தனையோ பிரார்த்தனைகளை செய்கிறோம், அவைகள் அங்கீகரிக்கப்படுவதற்கு பல காரணங்களில் முக்கியமான காரணம் இருக்கு. அடுத்து மன ஓர்மை, இதெல்லாம் இருக்கும். ஒரு துவா ஏற்றுக்கொள்ளப்படுவது உடனே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதல்ல, 40 வருஷம் சென்று கூட ஏற்றுக்கொள்ளப்படும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு எதிராக கேட்ட பிரார்த்தனை குர்ஆனில் பதிவாயிருக்கிறது. அவனுக்கு நீ ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிற, பொருள் செல்வங்களை கொடுத்திருக்கிற, படை வட்டாளங்களை கொடுத்திருக்க, அதை நிர்மூலப்படுத்து என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தார்கள். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டான். ஆனால் அது நிறைவேறியது எப்போனா 40 வருஷம் கழிச்சுதான் நிறைவேறு. எனவே துவா எது எப்போ எந்த அளவிற்கு, எந்த துவாவுமே வீண் போவதில்லை என்று பெருமானா சல்லா இஸ்லாம் சொல்லிட்டான். ஒன்று, நீ கேட்டது கிடைக்கும், அல்லது அதை விட உனக்கு எது சிறந்ததோ அது கிடைக்கும், அல்லது உங்களுக்கு வரவேண்டிய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்கிடுவான். இந்த பிரார்த்தனையின் காரணமாக அதை அல்லாஹ் நீக்கி விடுகின்றான். அல்லது பகரமாக ஒன்றை தந்து விடுவான், அல்லது வேறொரு சிறந்த ஒன்றை தந்து விடுவான். மஹ்ஷரிலே அடியார்களுக்கு நிறைய பாக்கியங்களும் பதவி உயர்வுகளும் கொடுக்கப்படும். இவர்களெல்லாம் எப்படி இந்த பாக்கியத்தை பெற்றார்கள் என்று சுவனவாசிகள் தான் அவர்கள் அல்லாவிடம் கேட்பார்கள், இவங்களுக்கு எப்படி இவ்வளவு பாக்கியம் கிடைத்தது என்று. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்வான், இந்த உலகத்தில் அவருடைய பிரார்த்தனைகள் எல்லாம், சில பிரார்த்தனைகள் எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளல, அதுக்கு பதிலாக நாங்க கொடுக்கறேன். இப்ப சொர்க்கவாசியாக இருக்கக்கூடிய அவர்கள் சொல்வார்கள், இந்த உலகத்தில் என்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருக்கணுமே, ஏனென்றால் நான் அங்குதான் நமக்கு தேவை. பொருளாதார உதவியோ, உடன்பிறப்புகள், நண்பர்களுடைய உதவியோ, எந்த உதவியும் இல்லாத அந்த நேரத்தில் தான் நமக்கு அங்கு தேவை. எனவே சொனவாசிகளே சொல்வார்கள், இந்த உலகத்தில் எனக்கு பிரார்த்தனை எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. ஆக பெருமானா சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு அடியானுடைய துவா எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. எதுவரை என்றால், அந்த அடியான் நான் இவ்வளவு நாளும் காட்டிக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு தரலையே அப்படின்னு சொல்லாத வரைக்கும் அது ஒப்புக்கொள்ளக்கூடிய, அப்படி சொல்லிட்டோம்னா அது ரிஜெக்ட். அல்ல எனக்கு தருவான் என்ற நம்பிக்கை 30 ஆண்டு காலமாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று செய்தாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு மீட்டு தான் கேட்டாங்க, நம்பிக்கை இழக்கல. தன்னுடைய வயதான காலத்தில் சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வால முடியும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, 90 வயதில் அவர்களுக்கு பிள்ளையை கொடுத்தாங்க. அல்லாஹ் நினைத்தால் முடியும், காரண காரணங்கள் நமக்கு தேவையில்லை. இந்த வயசுக்கு அப்புறம் எப்படி குழந்தை பெற முடியும்? அப்படி அல்ல, நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டே இருந்தால் அவன் நிச்சயமாக அவனுக்கு தருவதற்கு அவனுக்கு காரண காரணம்லாம் தேவையில்லை, காரணத்தை அவன் உண்டாக்கிடுவான்.
காரணத்தை அவன் அதுக்கு மூல காரணமாக நமக்கு பேணுதல் மிக்க வாழ்க்கை இருக்க வேண்டும். ஹலால் ஹராம் சந்தேகமானவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் பாடமாக வைத்துக் கொண்டு கலிமாவினுடைய தத்துவமும் அதுதான். அந்த எண்ணத்தோடு நாம் சொல்வோம் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் ஒரு பெண் ஒரு சந்தேகத்தை கேட்டார். என்ன சந்தேகம் என்றால், அவர்கள் நான் இரவிலே வெளிச்சத்தை உண்டாக்கிக் கொண்டு அந்த வெளிச்சத்திலே நான் நூல் நோற்றுக் கொண்டிருந்தேன். அப்பொழுது இணை வைப்பவர்கள் அவருடைய விழாவுக்காக என்ன செய்யறாங்க, தீப்பந்தங்களை ஏற்றிக்கிட்டு வாசல் வழியாக போறாங்க. என்னுடைய வீட்டு வாசல்ல அவங்க என்ன செய்யறாங்க, கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. நான் உடனே இந்த வெளிச்சம் தான் இருக்குதுன்னு சொல்லி என்னுடைய வெளிச்சத்தை நான் அணைத்து விட்டேன். அந்த வெளிச்சத்தில் நான் நூல் நூற்றேன். இந்த நூற்ற நூலை நான் விற்பது அது எனக்கு ஜாயிஸா, ஹராமா, ஹலாலான்னு கேட்டாங்க. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கண்ணீர் வடித்தார். இப்படியும் ஒரு பேணுதல் மிக்க ஒரு பெண் வாழக்கூடிய காலத்தில் நான் வாழ்கின்றேனே என்று பெருமைப்படுகின்றேன் என்று சொன்னார். உன்னை பொறுத்த வரைக்கும் அது என்ன செய்யுது, ஜாயிஸ் இல்ல. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பேணுதல் மிக்கிறவங்க, சாஹிபு தர்த்தீப் என்று சொல்லுவாங்க. ஒரு தவறு கூட செய்யாதவர்கள், ஒரு சின்ன தவற கூட அவங்க செய்யக்கூடாது, அவங்களுக்கு அது ஜாயிஸ் கிடையாது. எனவே பேணுதல் தான், அப்படிப்பட்ட பேணுதல் மிக்கவர்களாக பெண்களும் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதைத்தான் கலிமா உணர்த்துகிறது. கலிமாவை நாம் ஏற்றுக்கொண்டால் அத்தனையும் நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று அர்த்தம். அல்லாஹ்வோட உடன்படிக்கை செய்துட்டோம்னு அர்த்தம். அந்த பேணுதலையோடு நாம் சொல்லுவோம் இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் இல்லல்லாஹ். புனிதமிக்க ரமலானை நாம் நெருங்கி இருக்கின்றோம். நோன்புக்கு இத்தனை மகத்துவங்கள் இருப்பதற்கான காரணம், சிலரும் நோன்பை பற்றி நாம் இன்னும் பேச வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நான் அதற்கு கூலி கொடுப்பேன், மற்ற அமல்களுக்கெல்லாம் மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் கூலி கொடுக்க செய்கின்றான். நோன்பிற்கு மாத்திரம் நான் அவர்களுக்கு கூலி கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதற்கு இன்னொரு விளக்கம், நானே கூலியாகி விடுவேன் என்றும் சொல்கின்றான். என்ன காரணம் என்றால், இஹ்லாஸ் நோன்பிலே அந்த இஹ்லாஸ் இருக்கிறது, மனப்பரிசுத்தம் இருக்கின்றது. மற்ற மாதங்களில் நாம் ஹராமை விட்டும் தவிர்க்கின்றோம், ஆனால் நோன்பிலே ஹலாலே கூட நாம தவிர்க்க வேண்டும். ஹலால் இருந்தும் அதை அனுபவிப்பதற்கான ஆளுமை இருந்தும், மறைந்து உண்பதற்கு முடியும், மறைந்து பருகுவதற்கு முடியும், அப்படி இருந்தும் கூட அதை நாம் தவிர்க்கின்றோம். இது யாருக்காக வேண்டி தவிர்க்கிறோம், அல்லாஹ்விற்காக தான் தவிர்க்கிறோம். இது அல்லாஹ்விற்கு பிடிச்சிருக்கு, அதனால இதற்கு நானே கூலியாகி விடுகின்றேன் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான். பங்கு வைக்கப்பட முடியாத ஒரு அமல் என்றால் அது நோன்புதான். நீங்க அடுத்தவரை பற்றி பேசக்கூடிய, அல்லது அடுத்தவருக்கு இடைஞ்சல் செய்யக்கூடிய, அடுத்தவர் பொருளை அபகரித்ததுக்கெல்லாம் உங்கள்டைய நன்மையை புடுங்கி அல்லாஹ் கொடுப்பான் அல்லவா, மறுமையில் நோன்பு மட்டும் கொடுக்க மாட்டான். நோன்பு மாத்திரம் நமக்கு மறுமையின் மூலதன பொருளாக அது மாத்திரம் இருக்கும். அந்த இஹ்லாஸ் இருந்து விட்டால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய அமல்களை ஒப்புக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை குறித்து தான் தவறு செய்ய முடியும் என்று இருந்தும் அவர்கள் தவிந்ததின் காரணமாகத்தான் அல்லாஹ் அவர்களுக்கு புகழ்ந்து கூறக்கூடிய வார்த்தை இன்னஹூமின் இபாதினல் முஹ்லசீன். அவர் கலப்பற்ற உள்ளமுடையவர், இஹ்லாசான உள்ளமுடையவர் என்று அல்லாஹ் கூறுகின்றார். அந்த உள்ளத்தோடு நாம் சொல்வோம் அல்லாஹ் 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 ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 30 ஸலவாத் சொல்லுங்க. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه.